நம்ம இப்போ பேக் ஸ்டிட்ச் எப்படி ஸ்டிட்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஈஸியாக குத்திட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்டில் மேலே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு தையல் முடித்த இடத்துல மறுபடி ஊசியை குத்தி எடுக்கணும். இந்த பேக் ஸ்டிச் தான் நம்ம ஊசியை குத்திட்டு அதுக்கப்புறம் பேக்வேர்டாக ஸ்டிச் பண்ணுறோம். அதனால தான் அதுக்கு நேம் வந்து பேக்வேர்டு ஸ்டிச். இது நம்ம வலதுபுறத்துலேருந்து இடதுபுறமாக தைக்கிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே மிஷினில் ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், ஈவன் ஸ்பேஸில் அழகாக இருக்கும். மேலே இருக்கிற ஸ்டிச் வந்து நம்மளோட ரன்னிங் ஸ்டிச், கீழே இருக்கிறது வந்து பேக் ஸ்டிச். இது வந்து ரன்னிங் ஸ்டிச்சை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. இப்போ நம்ம இதில் ஹாஃப் பேக் ஸ்டிச் பார்க்கலாம். இதில் நான் வந்து 4 பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு பாயிண்டில் நூலை மேலே எடுத்துட்டு அப்புறம் செகண்ட் பாயிண்டில் குத்தி தேர்டு ஃபோர்த்து பாயிண்ட் வழியாக வெளியே எடுக்கும். வெளியே எடுத்துட்டு மறுபடி தேர்டு பாயிண்டில் இன்செர்ட் பண்ணுறோம். அப்போது நமக்கு இதில் வந்து ஒரு நடுவில் ஒரு இடைவெளி கிடைக்குது. பேக் ஸ்டிச்சுக்கும் ஹாஃப் பேக் ஸ்டிச்சுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ், நடுவில் ஒரு ஸ்பேஸ். இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு பேக் ஸ்டிச் வந்து ரொம்ப யூஸ் ஆகாத இடத்துல இந்த ஹாஃப் பேக் ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பார்க்குறதுக்கு நம்மளோட ரன்னிங் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். இதில் வந்து ஸ்பேஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ நம்ம 3 ஸ்டிச் பார்த்துருக்குறோம், ரன்னிங் ஸ்டிச், பேக் ஸ்டிச், ஹாஃப் பேக் ஸ்டிச். இனி நம்ம தியரி பார்க்கலாம், கெட்டி தையல், பேக் ஸ்டிச். இந்த ஃபிகர் அந்த அளவுக்கு கிளியராக இல்லை, நீங்கள் இந்த நம்ம ஸ்டிச் பண்ணதை பார்த்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு மிஷின் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும். நம்ம தியரி பார்க்கலாம், இந்த தையல் மிஷின் தையலுக்கு சமமானது, அதை விட உறுதியானது, தைப்பதற்கு சற்று கடினமானது, பிரிப்பதும் மிகவும் கடினம். உடையை கெட்டிப்படுத்தி தைக்க இந்த தையலை பயன்படுத்த வேண்டும். ஊசியில் நூலை கோர்த்து முதலில் 2 தையல்களை தைத்து கெட்டிப்படுத்தி கொண்ட பின் வலப்புறமிருந்து இடதுபுறமாக தைக்க வேண்டும். அது நீங்கள் டெமோவில் நம்ம தைக்கும்போது பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து இந்த பக்கமாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு போனோம். ஒரு தையலின் முடிவில் அடுத்த தையல் ஆரம்பிக்க வேண்டும், தொடர்ச்சியாக தைக்க வேண்டும். கெட்ட பக்கம் இந்த தையலின் வடிவம் காம்பு தையலை போல காணப்படும். இதோட யூசேஜ், தையல் பொறி இல்லாத சமயத்தில் இத்தையல் கொண்டு உடையை தைத்து முடிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அரை கட்டி தையல், ஹாஃப் பேக் ஸ்டிச். இந்த தையல் தைக்கும் போதும் தொடங்கும்போது ஒரு தையலை போட்டு கெட்டிப்படுத்தி தைக்க வேண்டும். ஆனால் ஒரு தையலுக்கும் அடுத்த தையலுக்கும் இடையில் சிறிது இடைவெளி விட்டு ஆரம்பிக்க வேண்டும். அது நீங்கள் இதில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வந்திருக்குது, மறுபடி நம்ம இங்கே ஊசி எடுத்துட்டு மறுபடி பேக்கில் கொண்டு வரணும். அதான் அதுக்கு பேர் ஹாஃப் பேக் ஸ்டிச். கெட்டி தையல் அவ்வளோ அவசியம் இல்லாத இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. யூசேஜ், தையல் இயந்திரம் இல்லாத சமயங்களில் நீளமான தையல்கள் தைப்பதற்கு இத்தையல் பயன்படும். மெல்லிய துணிகளை கையினால் தைக்கும் போதும் இத்தையல் பயன்படுகிறது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் காம்பினேஷன் ஸ்டிச் பார்க்கலாம்.